ஒரே டிஃபனாக செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அரிசி மாவு சப்பாத்தி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் ஹார்டாக மாவு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி கொஞ்சம் வர மாவை வச்சு நல்லா பொறுமையாக திரட்டணும் திரட்டிட்டு ஒரு ரவுண்டான பொருள் வச்சு நல்லா ரவுண்டாக ஷேப்புக்கு கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்து தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தோம்னா நம்ம அரிசி மாவு சப்பாத்தி ரெடி நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி சுட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு சட்னி பண்ணணும் அந்த சட்னி வந்து அந்த சட்னி மட்டும்தான் இந்த சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பருப்பு சட்னி நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுல தோரம் பருப்பு அதுதான் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு வரமிளகா அந்த பருப்பு போட்டு தோரம் பருப்பு போட்டு நல்லா பொண்ணு நேரம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ